Hey friends, welcome back to my channel and happy to see you back with my next vlog. இன்னைக்கு நான் ஒரு tomato recipe தான் செய்யலான் plan பண்ணியிருக்கிறேன். So இது ஒரு interestingான tomato recipe. நம்ம யூஷுவலாக டொமேட்டோஸ் வச்சு கிரேவிஸ் தான் பண்ணுவோம். பட் நான் இன்றைக்கு உங்களோட ஒரு தொக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான தொக்கு. நான் வெறும் தக்காளி தொக்கு செய்யலை, நான் வந்து கொஞ்சம் மின்ட்டும் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து இந்த தக்காளி புதினா தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ வாங்க பார்க்கலாம் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், பெரிய வெங்காயம். இந்த மாதிரி ரஃப்லி சாப் பண்ணிக்கோங்க. ரெண்டு வெங்காயம் தாராளமாக போதும். அண்ட் நாலு டொமேட்டோ எடுத்துருக்குறேன், கொஞ்சம் பெரிய சைஸ் டொமேட்டோவே எடுத்துக்கோங்க. இது வந்து நாட்டு தக்காளியில் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஏன்னா அது ஒரு லைட் ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 10 பல்லு வக்கில் பூண்டு எடுத்துக்கிட்டேன். அண்டு கொஞ்சம் வந்து வரமிளகாய், நான் வந்து பாதி வரமிளகாய் அண்டு கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இந்த தொக்கு நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் அப்படியே ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்களும் நல்லெண்ணெயே யூஸ் பண்ண பாருங்கள் இந்த தொக்கு செய்கிறதுக்கு. ஸோ நான் இதில் வந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். அண்ட் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு இந்த ஆனியன் டொமேட்டோ எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஆனியன் தான் ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து ஆனியனை வந்து வதக்க தான் போகிறோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்னு தேவையில்லை, கொஞ்சம் ரஃப்லி சாப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆனியனை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்மளோட ஆனியன் வந்து இந்த இதில் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் ஆகணும்னு வேண்டாம், ஒரு லைட் ஒரு பிங்க் கலர், அதாவது அது கண்ணாடி மாதிரி மாறும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள் என்னோட இந்த ஆனியன்ஸ் எல்லாமே ஒரு லைட் பிங்கிஷ் கலர் கொடுத்துருக்குது. அண்ட் நம்ம போட்ட கலரை விட இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து கொஞ்சம் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரமிளகாய் வந்து நான் கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கும் ஆட் பண்ணியிருக்கிறேன். கார்லிக்குமே நீங்கள் வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்னு வேண்டாம், இந்த மாதிரி ஹாஃபாக கூட ஸ்லிட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளோட இந்த ஆனியன் அண்ட் கார்லிக், அதுக்கப்புறமா ரெட் சில்லி எல்லாமே நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பூண்டு போட்டதுக்கப்புறமா லைட்டாக ஒரு ரா ஸ்மெல் வந்து போனதுக்கப்புறமா நம்ம வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நானும் இங்கே நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ லைட்டு புளிப்பு இருக்குது அதுலேயே. ஸோ நீங்கள் தக்காளி இதுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல பிரைட் ரெட் கலராக இருக்கிற தக்காளியே ஆட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம தொக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூதிங் ரெட் கலர் இருக்கும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த தொக்குக்கு. ஸோ நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா தக்காளி வதங்க வதங்க தானாகவே தண்ணி விடும். ஸோ தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம் இந்த தொக்குக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி, நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிக்கட்டும். அண்ட் கொஞ்சம் அது வந்து மாஷி ஆகிடும், கொஞ்சம் நல்லா மசிஞ்ச மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து புதினா லீவ்ஸையும் ஆட் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில். இங்கே பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு ஒன்று ரெண்டாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் நல்ல மேஷ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா தட்டி தட்டி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா சைட்ஸும் நல்லா யூனிஃபார்மாக.
இப்போ நான் சொன்னேன்ல இந்த வரமிளகாய் ஆட் பண்ணுவேன் அது கூட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஸோ நான் இப்போ வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா என்னோட டொமேட்டோஸுமே வந்து ஒரு நல்ல ஒரு ரெட் கலரில் தான் இருந்துச்சு ஸோ அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன் அண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களோட அந்த ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நான் வந்து புதினா ஆட் பண்ணுறேன் ஸோ ரொம்பலாம் புதினா சேர்க்கணும்னு தேவையில்லை நீங்கள் உங்களோட கைக்கு வந்து ஒரு ஃபுல் கை வந்து புதினா அதாவது 1 ஹேண்ட்ஃபுல்னு சொல்லுவோம் ஸோ 1 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மின்ட் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க புதினா நீங்கள் ரொம்ப சேர்த்தீங்க அப்படின்னாலுமே அதோட ஸ்ட்ராங் ஸ்மெல் வந்து இந்த தொக்கோட அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்டியே மாற்றிடும் ஸோ ரொம்ப எக்ஸீட் பண்ணாதீங்க ஜஸ்ட் 1 ஹேண்ட்ஃபுல் மட்டும் போடுங்க அதுவே போதும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஈவனாக இப்போ நம்மளோட தொக்கு நல்லாவே நல்ல தண்ணி விட்டு நல்லா குக் ஆகிடுச்சு நம்ம ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ சால்ட்டை நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு 1/2 சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இந்த தொக்கு கொஞ்சம் லைட்டாக ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் வந்து போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம் ஸோ நம்மளோட இந்த தொக்குக்கு வந்து பேஸ்ட் நம்ம செய்கிறதுக்கு வந்து இந்த ஆனியன் டொமேட்டோ அந்த இது வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு அண்ட் காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஸோ இதை வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்ல கோர்ஸ்லி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க ஸோ தட் நம்ம சாப்பிடும்போது அந்த தக்காளி வெங்காயம்லாம் வந்து நம்மளோட ஒவ்வொரு பைட்டில் படும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் ஸோ தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணலை இதில் நம்ம ஆட் பண்ண ஆயில் அண்ட் அந்த தக்காளியில் உள்ள அந்த இது ஜூஸ் தான் வந்து இதோட திக்னஸ்க்கே இப்போ வந்து நான் வெந்தய பொடி ரெடி பண்ண போகிறேன் ஸோ ஒரு வெறும் பேனில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் வெந்தயம் எடுத்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வெந்தய பொடி வந்து இந்த தொக்குக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாதிரி நான் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து லைட்டாக வறுத்துக்கிறேன் இது வந்து செம்பு நிறம்னு சொல்லுவாங்க லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வரும் ரொம்ப கருக வறுத்துறாதீங்க ரொம்ப கசந்துரும் ஸோ அதனால் அந்த செம்பு நிறத்துக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க வெந்தயம் ஆயில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும் அண்ட் நான் வந்து இதை மிக்சியில் பொடிக்காமல் கையிட்டே வந்து பொடிக்கிறேன் ஸோ தட் எந்த ஒரு நம்ம ஸ்பைசஸ் போட்டோனாலும் இந்த மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணி போட்டோன்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கோர்ஸாக தான் இது பவுடர் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஹேண்ட் பிளெண்டே நீங்களும் பண்ணுங்கள் முடிஞ்சா அண்ட் இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நான் அதே மாதிரி ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன் ஸோ நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் வெறும் கடுகு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த தொக்குக்கு ஸோ கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு நல்ல டைம் கொடுங்க அண்ட் கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் பட் கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த தொக்குக்கு உண்டான ஃப்ளேவரே இருக்காது அப்புறமா ஸோ கண்டிப்பாக கடுகு வெடித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் இதில் வந்து கொஞ்சம் வெந்தய பொடி வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன்
ஏன்னா நம்ம ஆயிலுமே நல்லா ஹீட்டாக இருக்குது. ஸோ வெந்தய பொடி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்துடும் அந்த ஆயிலுக்கு. ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி பவுடர் கூட ரெடி பண்ணி ரெடிமேடாக வச்சுக்கலாம். ஸோ வெந்தய பொடி ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்மளோட ஆயில் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி விழுது ஆட் பண்ணிடுறேன். நம்ம மின்ட் போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். நல்ல ஈவனாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த தொக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா கீழே வந்து பிடிக்காமல் இருக்கும் அப்பந்தான். ஸோ இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றணும். ஸோ அது வரைக்கும் சிம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு அப்பப்போ மட்டும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க இந்த தொக்கு. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. நம்ம ஆயிலையே நல்லா வெந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே ஆகாது. அண்ட் உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து 1 வீக் நம்ம வெளியில் வச்சாலுமே கெடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்பப்போ ஈவனாக. அண்ட் கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு நம்மளோட தொக்கு வந்து திக்காகும் அண்ட் கலர் சேஞ்ச் ஆகுறதுமே நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. ஸோ லைட்டாக ஒரு திக்னஸ் கொடுத்துருக்கு அண்ட் கலரும் கூட மாறி இருக்குது தொக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் கூட ரெடி ஆகணும் இது. ஸோ சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அண்ட் இன் பிட்வீன் கொஞ்சம் நல்லா ஸ்டெர் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் அடி பிடிக்காமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் என்னன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், பட் வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. ஸோ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் நம்மளோட தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது பாருங்கள், மேலே ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணாலும், நான் ஆட் பண்ணலை, பட் நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிற ஆயில் வந்து மேலே அப்படியே தெரியுது பாருங்கள். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. நம்மளோட தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த தொக்கு வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர்லேயோ அல்லது ஏதாவது ஒரு பாட்டில்ஸ்லேயோ பாட்டில்ஸ், பட் என்ஷூர் பண்ணிக்கோங்க அதில் தண்ணி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிளாஸ் பாட்டில் அல்லது ஏதாவது ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம வெளியில் கூட வச்சுக்கலாம். 1 வீக் ஒன்றுமே ஆகாது. அண்ட் நம்மளோட தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து ப்ளெயின் ரைஸ்க்கு, அப்புறம் சப்பாத்தி அண்ட் இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த தொக்கு ரெசிபி. அண்ட் தக்காளி தொக்கு நம்ம சாதாரணமாக செய்கிறத விட நம்ம புதினாவும் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த தொக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த தொக்கு ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி நியூ ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்வேஸ் லீவ் யுவர் லைக்ஸ் ஃபார் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் இஃப் யூ ஹாவன்ட் சப்ஸ்கிரைப்ட் இட். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கேட்ச் யூ லேட்டர் அண்ட் பை பை.